ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், பிக் பாஸ் சீசன் 6 தமிழில் நம்மளோட கமல்ஹாசன் சார் இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கண்டஸ்டன்ஸ், அதாவது பிக் பாஸ் 6 கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்மளை விக்ரமனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, அசீமுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துரு, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன கிஃப்ட் அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒன்று கன்ஃபார்ம் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் சீசன் 6 பற்றி. அசீமும் லைட்டாக ட்வீட் போட்டுட்ருக்காரு, விக்ரமும் லைட்டாக வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருந்தாலும் என்ன கமல்ஹாசன் சார் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமல்ஹாசன் சார் வந்து நம்மளோட அசீமுக்கு, அதாவது டைட்டில் வின்னர் ஆகிய அசீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட்டு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. என்ன கிஃப்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோலெக்ஸ் வாட்ச். ஆமாங்க, கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பிராண்டடான ஒரு வாட்சை வந்து நம்ம கமல்ஹாசன் சார் அசீமுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறதாகவும், அது வந்து அவர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருந்ததை நம்ம அந்த அசீமுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறதாகவும் வந்து பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட ஏடி கேக்கும் அப்படி தான் வந்து ஒரு தொப்பியை கொடுத்தார். அவர் ரொம்ப நாளாக பர்சனலாக அவர் யூஸ் பண்ணிட்டுருந்த ஒரு தொப்பியை நம்மளோட ஹேடி கேக்கு அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். அதேமாரி அவர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருந்த ஒரு ரோலெக்ஸ் வாட்சை வந்து நம்மளோட அசீமுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற நியூஸ் இப்போ சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆகி செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆமாங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு மனுஷன் இப்படிலாம் பண்ண முடியுமா ஒரு ஆளுக்கு அப்படின்னா, பண்ணியிருக்காரு என்ன பண்ணுறது, ரோலெக்ஸ் வாட்செலாம் வந்து எவ்வளோ விலை விற்கிது, நம்மளால் வாங்க முடியுமா பார்க்க முடியுமா அப்படின்ருக்கும் போது ஒரு நபர் அதுக்கு வந்து பரிசாக கொடுத்துருக்காரு. அது அசீம் வந்து எங்கேயுமே கட்டே போக மாட்டார், வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரேம் பண்ணி வச்சுருவார். ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச். அது மட்டும் இல்லாமல் யார் கொடுத்துருக்குது, கமல்ஹாசன் சார் உலகநாயகன் கொடுத்துருக்காரு. அதை போய் எங்கேயாவது நேற்று தொலைச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து வீட்டில் பத்திரமாக வந்து ஷோ கேஸில் வைக்க போகிறது நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின் தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் அசீமுக்கு வந்து ஷோ கேஸில் வைக்கிறதுக்கு ரெண்டு மூணு பொம்மைகள் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து ட்ராபி கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு விட்டாரா பைசா கார் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ரோலெக்ஸ்லேருந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. அசீமுக்கு ஒரே வந்து பணவலையாக பிரிஞ்சிட்ருக்கு. அதை வந்து அவர் என்ன யூஸ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. வெளியே வந்து சில பல படங்கள் வந்து கமிட் ஆகிருக்கிறதாகவும் பேச்சுகள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 25 லட்சத்தை வந்து மக்களுக்காக அது டொனேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை பற்றியும் பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து வெளியே வந்து இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தார், பார்த்துட்டு நிறைய வந்து ட்வீட்லாம் போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி வந்து தோத்தவங்களோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து அவாய்ட் பண்ணுறேங்க, அதெல்லாம் வந்து கிட்டே சேர்த்துக்காதீங்க, பயங்கரமான நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ட்வீட் போட்டுருக்காரு. அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். வெளியே வந்து கேமை கேமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருந்தவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு வெளியே வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு மீட் அப்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து அராஜகம் பண்ணிகிட்ருக்காங்க. அசீமை வந்து அவரோட நிலைமை தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஸோ அதனால தான் கமல்ஹாசன் சார் வந்து தோளோடு தோணிலைவே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட சேர்த்துருக்காரு போல இருக்கு. சின்ன நடக்குதும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கும். இந்த நிகழ்வுலாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மக்காம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டார்டா கைஸ், பாபாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.